நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்கள் தொடரின் நிறைவு பகுதிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ரோத்ஷைல்டுகள் பிறப்பது இல்லை, ரோத்ஷைல்டுகள் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ரோத்ஷைல்டுகளை இவ்வளவு வலிமையான நபர்களாக எது உருவாக்குது, அவர்களின் அறிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எது, ரோத்ஷைல்டுகள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா எதை முக்கியமாக கற்றுக்கணும், இதை பற்றி தான் இந்த நிறைவு பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைவு பகுதிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் அதே சமயம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த அனைத்து பாகங்களை விடவும் மிக மிக முக்கியமான பாகம் இது தான். அதனால் எந்த ஒரு இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ரோத்ஷைல்டுகளும் நம்மள மாதிரி வந்து சாதாரண மனுஷங்க தான். இருந்தாலும் கூட அவங்களால எப்படி இவ்வளவு கட்டுக்கோப்பாக வாழ முடியுது, எப்படி இத்தனை நூற்றாண்டுகளாக ரகசியத்தை காப்பாற்ற முடியுது, எப்படி இவ்வளவு அறிவாளிகளாக இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரோத்ஷைல்டுகளுடைய இந்த ஆற்றலுக்கு பின்னாடி இருக்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட கல்வி திட்டம். ரோத்ஷைல்டு குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம படிக்கிற சாதாரண பாடத்து கூடவே தனிப்பட்ட கல்வி திட்டத்திலிருந்தும் பாடங்கள் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வி திட்டத்தில் இந்தந்த பாடங்கள் தான் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து முழுமையாக தெரியாது. ஆனால் இந்த கல்வி திட்டத்தால் ஈர்க்கப்பட்ட பிறர் இதே மாதிரி தங்கள் குடும்பத்துக்காக கல்வி திட்டங்களை உருவாக்கின சம்பவங்கள் வரலாற்றில் நிறையவே இருக்குது. உதாரணமாக விக்டோரியா மகாராணி அரண்மனையில் இருக்கக்கூடிய அவங்க வாரிசுகளுக்குன்னே தனியாக ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தினாங்க அப்படிங்கிறது வரலாறு. அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம். 2014 ஆண்டில் ஸ்பேஸ் எக்ஸினுடைய நிறுவனர் எலான் மஸ்க் வந்து அவருடைய குழந்தைகளுக்காக ஒரு தனி பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார். 2015 வருஷத்தில் ஒரு பேட்டியில் அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, நான் எங்கள் குழந்தைங்களுக்காக ஆட் அஸ்திரா அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிருக்கேன், அங்கே வந்து நிறையெல்லாம் பாடங்கள் சொல்லித்தர மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஆட் அஸ்திரா பள்ளியில் என்ன இருக்குது, அதில் எலான் மஸ்க் குழந்தைங்க கூட இன்னும் கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க. அப்படி படிக்கக்கூடியவங்க யார், எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆட் அஸ்திரா பள்ளியினுடைய பாடத்திட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க முயன்றப்போ யாராலையுமே இது சம்மந்தமான தகவல்களை எடுக்க முடியலை. 2015 ஆண்டுக்கு பிறகு எலான் மஸ்கும் எந்த இடத்துலையும் அந்த ஆட் அஸ்திரா பள்ளியை பற்றி பேசலை. ஆட் அஸ்திரா அப்படிங்கிற வார்த்தைக்கு லத்தீன் மொழியில் நட்சத்திரங்களை நோக்கி அப்படின்னு அர்த்தம். ரோத்ஷைல்டுகளோட பாடத்திட்டம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியலனாலும் கூட ரோத்ஷைல்டுகளுடைய வளர்ச்சியில் இருந்தும் ரோத்ஷைல்டுகளை பார்த்து மற்றவங்க என்னென்னலாம் உருவாக்கியிருக்காங்கிறதுல இருந்தும் எல்லாத்துக்கும் மேலே ரோத்ஷைல்டுகள் எதை உருவாக்கினாலும் அதை பரிசோதித்து பார்க்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலோட வளர்ச்சியில் இருந்தும் ரோத்ஷைல்டுகளுடைய கல்வி திட்டம் ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. உதாரணமாக இரவு நேரத்தில் நம்மளால் சூரியனை பார்க்க முடியாது, இருந்தாலும் கூட இரவு நேரத்தில் நிலா ஒளிருது அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது சூரியனோட ஒளி தான். ஆக மொத்தம் நாம் ரோத்ஷைல்டுகளின் கல்வி திட்டத்தின் நிறைய நிலாக்களை பார்த்துட்டோம், ஆனால் அவங்களோட நேரடியான சூரியனை நம்மளால் பார்க்க முடியல. இஸ்ரேலிய நாட்டோட கல்வி திட்டத்தில் நிறைய பரிசோதனை முயற்சிகளை ரோத்ஷைல்டு குடும்பத்தினர் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. அதனால் இஸ்ரேலோட கல்வி திட்டம் எப்படி இருக்குது அப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இஸ்ரேலோட கல்வி திட்டத்தில் கணிதத்துக்கும் அறிவியலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ரெண்டையும் விட மிக அதிகமான முக்கியத்துவம் அவங்க வரலாற்றுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இஸ்ரேலோட பாடத்திட்டத்தில் கடந்த சில நூற்றாண்டுகள் நடந்த மிக முக்கியமான வரலாற்று சம்பவங்களை பற்றி குழந்தைங்களுக்கு விரிவாகவே சொல்லித்தராங்க. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா போர்கள் பற்றி ரொம்ப விரிவான குறிப்புகள் வந்து இஸ்ரேலிய பாடத்திட்டத்தில் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்திய இராணுவம் பற்றின பாடங்கள்லாம் ஒரு 8வது 9வது தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. நம்ம வந்து 5வகுப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாணவனை கூப்பிட்டு இந்திய இராணுவம் பற்றி ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு அதற்கான பதில்கள் தருறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சல். இப்போ இராணுவத்தினுடைய அமைப்பு இது தான், முப்படைகளின் தலைவர் குடியரசுத் தலைவர் மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்ரேல் நாட்டோட குழந்தைங்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்திய இராணுவத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா அவங்க 5வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இஸ்ரேல் நாட்டு பாட புத்தகத்தில் 3வகுப்புலையும் 5வகுப்புலையும் இந்திய இராணுவம் பற்றின ஒரு பாடம் இருக்குது. 1900களில் உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு படைப்பிரிவாக இந்திய இராணுவத்தில் இருந்த 15வது காவல்ரி பிரிகேட் அப்படிங்கிற படைப்பிரிவு இருந்தது. இந்த படைப்பிரிவோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வீரர்கள் குதிரை மேலே போவாங்க, நீண்ட கத்தியை வச்சுருப்பாங்க, இந்த குதிரையையும் இந்த கத்தியையும் வச்சு எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் அதை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் சண்டை போடுவாங்க. இதுதான் வந்து அந்த படைப்பிரிவோட சிறப்பு. ஜோத்பூர் ஹைதராபாத் மாதிரியான பகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களை கொண்டு இந்த படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருந்தது.
1900களில் பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் இந்த படைப்பிரிவு மேலே ஒரு பெரிய பயமே இருந்தது. இந்த படைப்பிரிவை ஆங்கிலேயர்கள் தான் பெரிய அளவில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. முதலாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்தப்போ ஹைபா அப்படிங்கிற ஒரு பாலஸ்தீன நகரம் வந்து துருக்கிய ஓஸ்மானிய ஆட்சியாளர்களோட கையில் இருந்தது. இந்த துருக்கிய ஆட்சியாளர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனிக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த ஹைபா நகரத்தை எப்படியாவது துருக்கி கிட்ட இருந்தும் ஜெர்மனி கிட்ட இருந்தும் கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு ஆங்கிலேய அரசு வந்து முடிவு பண்ணிச்சு. அதன் காரணமாக இந்த 15வது காவல்ரி பிரிகேட் அணியினரை அந்த ஹைபா நகரத்துக்குள்ளே போகுமாறு அவங்க அனுப்புனாங்க. இந்த காவல்ரி பிரிகேட் அணியில் அப்போ இருந்த வீரர்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து ஒரு 400-500 பேர் தான். இவங்க வந்து அந்த நகரத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த நகரத்தில் ஏற்கனவே ஜெர்மனியையும் துருக்கியையும் சேர்ந்த 1500 வீரர்கள் இருந்தாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த காவல்ரி பிரிகேட் வீரர்கள் கிட்டக்க நீண்ட கத்தி மட்டும்தான் இருந்தது. ஆனால் ஹைபா நகரத்தில் ஏற்கனவே இருந்த வீரர்கள்கிட்ட அப்பயே மிஷின்கன் வரைக்கும் இருந்தது. இருந்தாலும் கூட இந்த குதிரை வீரர்கள் அந்த 1500 பேரையும் தோற்கடித்து அந்த ஹைபா நகரத்தை கைப்பற்றினாங்க. இந்த போரில் காவல்ரி பிரிகேட் படையை சேர்ந்த 44 வீரர்கள் இறந்தும் போனாங்க. அவர்களுக்கான நினைவு சின்னங்கள் இந்த ஹைபா நகரத்தில் இருக்குது. இந்த ஹைபா நகரம் இப்போ இஸ்ரேலில் இருக்குது. இந்த போர் நடந்ததை நிறைய யூதர்கள் வந்து அப்பயே பார்த்துருக்காங்க. அதன் காரணமாக இந்த ஹைபா நகரத்துடைய வரலாறை அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த ஹைபா நகரத்தில் உலகத்தின் தலை சிறந்த படைகளில் ஒன்றான இந்திய படைப்பிரிவு வந்து சண்டை போட்டுச்சு, அவங்க தான் நமக்கு வந்து இந்த நகரத்தை மீட்டு கொடுத்தாங்க, அவங்க கிட்டேருந்து நம்ம வீரத்தை கற்றுக்கணும் அப்படின்னு அவங்க ஊர் குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது 1918 ஆண்டு செப்டம்பர் 23 தேதி. அதனால் செப்டம்பர் 23 தேதியை ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேலில் வந்து ஹைபா தினம் அப்படின்னு அவங்க அனுசரிக்கிறாங்க. அந்த நாளில் ஹைபா போரில் இறந்து போன இந்திய வீரர்களோட நினைவு சின்னங்களுக்கு போயிட்டு அவங்க மரியாதை செலுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளில் இத்தனை பேருக்கு 15வது காவல்ரி பிரிகேட்டை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்டால் நம்மளில் 1% பேருக்கு கூட அப்படி ஒரு படைப்பிரிவு இந்தியாவில் இருந்தது தெரியாது. ஆனால் அதே சமயம் 300 பருத்தி வீரர்கள்னு ஒரு படம் போட்டாங்க அப்படின்னா ஸ்பார்டன்ஸ்ன்றவங்க உண்மையில் யார், அவங்க எவ்வளோ பெரிய முட்டாளுங்கள்லாம் தெரியாமல் பா ஸ்பார்டன்கள்லாம் எவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்திருக்காங்க நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம், இவ்வளவு தான் இந்தியர்களோட வரலாற்று அறிவு. இஸ்ரேலிய பாடத்திட்டம் அப்படிங்கிறது இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு மாணவர்களை செதுக்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட பாடங்களால் ஆன பாடத்திட்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலிய மக்களுக்கும் நம்ம நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் அறிவு மேலே ஒரு பெரிய வேட்கையும் இருக்குது. நம்ம இஸ்ரேல் நாட்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த நாடு முழுக்க இலவசமாக வைஃபை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் உங்களால் பாஸ்வேர்டே போடாமல் வைஃபையை இலவசமாக பயன்படுத்த முடியும். நம்ம ஊரில் மட்டும் இப்படி ஒரு வசதி இருந்தது அப்படின்னா எல்லாம் குனிஞ்சு ஃபோனையே நோண்டிகிட்டு இருப்போம், ஒரு வேலையுமே நடக்காது. ஆனால் இஸ்ரேல் நாட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பேருந்து நிறுத்தங்களில் அவங்க வந்து புத்தகங்களை அடுக்கி வச்சுருக்காங்க. பேருந்து நிறுத்தங்களில் பஸ்ஸுக்காக காத்திருக்கக்கூடிய 10-15 நிமிஷத்தில் கூட இஸ்ரேலியர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து புத்தகங்களை புரட்டி படிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்குறோம். இஸ்ரேல் மக்களில் 65%க்கும் மேற்பட்டவங்க வந்து பட்டப்படிப்பு படித்தவங்களாக இருக்கிறாங்க. இதில் பெரும்பாலானவர்கள் வந்து 3க்கும் மேற்பட்ட பட்டப்படிப்புகளை படித்தவங்க. உலக அளவில் 3க்கும் மேற்பட்ட பட்டப்படிப்புகளை படிக்கக்கூடிய மக்கள் அதிக விகிதத்தில் இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற பெருமையும் இஸ்ரேல் நாட்டுக்கு இருக்குது. இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களாக இருக்கட்டும் அல்லது ரூத்ஷைல்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து முன்னணியில் இருக்கிறாங்க. பல தலைமுறைகளாக தோல்வியை சந்திக்காதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பெரிய காரணம் இவங்களுடைய கல்வி முறைகள் தான். இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மூட நம்பிக்கை உண்டு. என்னென்னா அப்பா வந்து அறிவாளியாக இருந்தால் பையனும் அறிவாளியாக தான் இருப்பான், அப்பாவோட அறிவு வந்து ரத்தம் மூலமாக பையனுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் அந்த மிகப்பெரிய மூட நம்பிக்கை. ஆனால் மனிதர்களுக்கு அப்படி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சல். அப்பா வந்து மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தும் பையன் வந்து முட்டாளாக வளரக்கூடிய சூழ்நிலையை நம்ம நிறையா பார்த்துருப்போம். வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்றது நம்ம ஊரில் ஒரு பழமொழியாகவே இருந்திருக்கு. இருந்தாலும் கூட அப்பா புத்திசாலியாக இருந்தால் பையனும் புத்திசாலியாக தான் இருப்பான், அப்பாவுக்கு வந்து படிப்பறிவு இல்லைன்னா பையனுக்கு படிப்பறிவெல்லாம் ஏறாது அப்படின்னு நம்ம நிறைய தலைமுறையாக ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பொய் தான் இந்தியா சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பல சீரழிவுகளுக்கு காரணமாக இருக்குது. கல்வி முறை இருக்கணும், சரியான படிப்பு இருக்கணும். அப்படி இருந்தால் அப்பா எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் பையன் புத்திசாலியாக இருப்பான். சரியான கல்வி முறையும் சரியான படிப்பும் இல்லைன்னா அப்பா எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் பையன் முட்டாளாக தான் இருப்பான் அப்படிங்கிறது யூதர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ரோத்ஷைல்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குது. இதன் காரணமாகத்தான் அவங்க கல்வி முறையை வலுப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. ஆனால் இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா இந்திய கல்வி முறை இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு பின்னோக்கி போகக்கூடிய ஒரு கல்வி முறையாக, மூட நம்பிக்கைகளை அதிகமாக வந்து சொல்லக்கூடிய ஒரு கல்வி முறையாக,
சாமியார்கள் எழுதின பாடங்கள் எல்லாமே வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த கல்வி முறையில் நம்ம படித்து வந்தோம் அப்படின்னா ஒரு யூதர்கிட்டயோ அல்லது ரூத்ஷைல்டு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்டயோ நம்மளால் கட்டாயமாக போட்டி போட முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. ரூத்ஷைல்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இப்படி தங்களுக்குன்னு ஒரு தனித்த கல்வி முறையை வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ரூத்ஷைல்டு குடும்பத்தினருக்கும் முன்னாடியே இந்தியாவில் பல குறிப்பிட்ட குடும்பங்களும் ஜாதிகளும் தங்களுக்குன்னு தனித்த கல்வி முறையை வச்சுருந்துருக்காங்க. ஒரு வகையில் இந்தியாவை சேர்ந்த இந்த குழுக்கள் தான் ரோத்ஷைல்டு குடும்பத்துக்கும் இஸ்ரேலிய யூதர்களுக்கும் முன்னோடிகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்தியாவில் தங்களுக்குன்னு தனித்த ஒரு கல்வி திட்டத்தையும் ஒரு வாழ்க்கை முறையும் வச்சுருக்கக்கூடிய மக்களில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய மக்கள் யார் அப்படின்னு பார்க்க போனால் மார்வாடிகள். நம்ம மார்வாடிகள் அப்படின்னாலே தமிழில் வந்து ஒழுங்காக பேச தெரியாதவங்க, சேட்டுங்க, கடன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சு வச்சுருக்கோம். நல்லா கவனிங்க. ராஜஸ்தான் பாலைவனத்தில் கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து வந்து இன்றைக்கி இந்தியாவை ஏறத்தாழ மறைமுகமாக ஆட்சி செய்யக்கூடியவங்களா இந்த மார்வாடிகள் தான் இருக்காங்க. உலக புகழ் பெற்ற ஃபோர்ப்ஸ் இதழ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்களோட பட்டியலை வெளியிடுது. அந்த பட்டியலில் 100 கோடிக்கும் அதிகமாக பணம் வைத்திருக்கக்கூடிய பணக்காரர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களில் 25% பேர், அதாவது 1/4 இந்த மார்வாடி சமூகத்தை சேர்ந்தவராக தான் இருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற பெரிய பணக்காரங்களான பிர்லா, கோயங்கா, மிட்டல், கன்ஷியாம் தாஸ், ஓஸ்வால், சிங்கானியா, சேத், டால்மியா, பஜாஜ், பொத்தார், பிரம்மல், ஜுன்ஜுன்வாலா, இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்க்க போனால் இவங்க எல்லாருமே மார்வாரிகள் அப்படிங்கிறது தான். மார்வாரிகளோட சிந்தனை திறனாக இருக்கட்டும், அவங்களுடைய அரசியல் நுட்பமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் சைவத்தாலையும் வைணவத்தாலையும் பெரிய அளவில் அழிச்சு ஒழிக்கப்பட்ட சமண மதத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மார்வாரிகள். இருந்தாலும் கூட இவங்க சமண மதத்தை பரப்பணும் அப்படின்னு எந்த ஒரு பெரிய முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க. நம்ம பார்க்குறோம் கிறிஸ்தவர்கள் வந்து சமய பரப்புரைக்கு அவ்வளவு செலவு பண்ணுறாங்க, இஸ்லாமியர்கள் வந்து சமய பரப்புரைக்கு அவ்வளவு செலவு பண்ணுறாங்க, இந்துக்களும் கூட சமய பரப்புரைக்கு இவ்வளவு செலவு பண்ணுறாங்க. ஆனால் சமணர்கள் வந்து சமய பரப்புரைக்கு அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க, எல்லாரும் சமணர்களாக வாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. வெளியில் பார்த்தோம் அப்படின்னா இந்துக்களாக தான் அவங்க வந்து அவங்களை அடையாளப்படுத்திப்பாங்க. இது வந்து முதலாவது ஆச்சரியம். ரெண்டாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்வாரிகளினுடைய தாய்மொழி வந்து மார்வாரிங்கிற மொழி தான். இந்த மொழியில் தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் வீடுகளில் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த மார்வாரி மொழியை வந்து வளர்த்து எடுக்கணும் அப்படின்னும், மார்வாரி மொழி வந்து நாங்கள் வந்து பரப்புகிறோம் அப்படின்னும் அவங்க எந்த நடவடிக்கையும் பண்ண மாட்டாங்க. அந்த மொழி அவங்கக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அதே நேரம் ஹிந்தி மொழி இன்றைக்கி இந்தியாவினுடைய மொழிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு இல்லையா, இதற்கு பின்னணியில் அதிகமான வேலைகளை இந்த மார்வாரி மக்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க வந்து சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கூட இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய வைதீக சமயத்தை இவங்களால் ஆட்டி வைக்க முடியும். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு சிறுபான்மை மொழியை பேசுகிறாலும் கூட இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியை இவங்களால் ஆட்டி வைக்க முடியும். இன்னும் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மார்வாரி மக்கள் சமண மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்ததுனால எந்த பிராமணர்களால் தோற்கடிக்கப்பட்டார்களோ அந்த பிராமணர்களை இன்னைக்கு இவங்க இவங்களுடைய சமையல்காரர்களாக வேலைக்கு வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளவு பெரிய அறிவும் ராஜதந்திரமும் இவங்ககிட்ட இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். மார்வார்கள் பற்றி நம்ம கவனிக்க வேண்டிய இன்னும் பல செய்திகள் இருக்குது. பணம், தகவல், தொலைநோக்கு, இது மூன்றும் தான் மார்வார்கள் பெற்ற அனைத்து வெற்றிகளுக்குமே மிகப்பெரிய காரணமாக இருக்குது. மிக முக்கியமாக பணத்தை கையாள்றதுல இவங்க ரொம்பவே சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீடுகளில் வந்து ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையனை பார்த்தோம் அப்படின்னா, மொதல் வேலையாக போயிட்டு ஒரு 125 cc ஒரு 80,000 ரூபாய் 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பைக்கை வாங்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. நம்ம வந்து நேரடியாக பார்க்குறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகள் வந்து இன்றைக்கி குண்டும் குழியுமாக தான் இருக்குது. எந்த சாலையுமே வந்து 100 cc மேற்பட்ட பைக்குகள் போகிறதுக்கு உகந்த சாலைகளே கிடையாது. இருந்தாலும் கூட நம்ம வந்து 125 cc 150 cc தான் பைக்கு வாங்குவோம். எங்கே ஓட்ட போகிறோம்னு நமக்கு தெரியாது. அப்படி தான் நம்ம பண்ணோம். ஏன்னா பணத்தோட அருமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதே சமயம் மார்வாரி இனத்தை சேர்ந்த ஒரு மாதத்துக்கு 1 கோடி 1.5 கோடி சம்பாதிக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண ஸ்கூட்டியில் போயிட்டுருப்பாங்க. கேட்டால் ஸ்கூட்டியில் தான் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, இதில் உட்காந்து போகிறது தான் எனக்கு வாகா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. மார்வாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ரொம்ப காஸ்ட்லியான பைக்கை யூஸ் பண்ணியோ அல்லது வந்து ரோட்டில் இந்த மாதிரி வித்த காட்டியோ நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு ஒரு நொடி நம்ம நினச்சி பார்த்தாலே நமக்கு வந்து பணத்தோட அருமை எந்த அளவுக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையில் தகவலோட அருமை வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சவங்க அப்படின்னு நம்ம வந்து மார்வாரிகளை சொல்லலாம். இந்த 21வது நூற்றாண்டுலேயே தகவல் தான் செல்வோம், ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய தகவல் மூலமாக பணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நம்மளை ஏற இறங்க பார்க்குறாங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க. ஆனால்
இந்த மார்வாரி மக்கள் 18வது நூற்றாண்டிலேயே தகவல்கள் பற்றின நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சுருந்தாங்க. தகவலோட அருமை ரொம்ப அதிகமாக தெரிந்த இந்திய இனம் அப்படின்னு இந்த மார்வாரிகளை சொல்லலாம். 15வது நூற்றாண்டு 17வது நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பறவைகள் மூலமாக தகவல் தொடர்பு அப்படிங்கிறது பெரிய அரசர்கள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதனால் 18வது நூற்றாண்டோட ஆரம்பத்தில் மார்வாரிகளும் பறவைகள் மூலமாக வந்து தகவல் தொடர்பை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளில் தந்தி அப்படிங்கிற கருவி பயன்பாட்டுக்கு வந்த உடனே இந்தியாவில் முதன் முதல்ல தந்தி எங்களுக்கு வேணும் அப்படின்னு அதை வாங்கி பயன்படுத்தினவங்க யாருன்னு பார்க்க போனால் மார்வாரிகள் தான். இதே மாதிரி ரேடியோங்கிற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்கள்லாம் ரேடியோவை வாங்கி பாட்டு கேட்டுகிட்டு இருந்தப்போ இந்த மார்வாரிகள் ரேடியோவை வாங்கி அதன் மூலமாக லண்டன் பங்கு சந்தையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத இந்தியாவிலேருந்தே ஒட்டு கேட்டாங்க. ஏன் இப்படியெல்லாம் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் பின்னாடி மார்வாடிகள் ஓடுனாங்க அப்படின்னு பார்க்குறப்போ தகவல்களை கொண்டு பணத்தை உருவாக்கக்கூடிய வித்தைங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நிறைய பருத்தி விளைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி சாதாரண மக்களுக்கு வாய் வழியாக போய் சேர்றதுக்குள்ள மார்வாடிகள் வந்து இந்த செய்தியை புறா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் மொத்த பருத்தியும் கொள்முதல் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அங்கே நிறைய லாபம் அடைவாங்க. இந்த முறை ரொம்ப அதிகமாக மாறி லண்டனுடைய வானொலியை கேட்டு லண்டனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்தி அனுப்பி லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் முதலீடு பண்ணி அதன் மூலமாக மிகப்பெரிய லாபங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்வாடிகள் 18வது நூற்றாண்டு 19வது நூற்றாண்டிலே அடைஞ்சாங்க. இதன் காரணமாக ஐரோப்பாவை சேர்ந்த நிறைய பொருளாதார நிபுணர்கள் மார்வாடிகள் பற்றி நிறைய ஆய்வுகளையும் மேற்கொண்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு மார்வாடிகள் இல்லாத ஊர்களே கிடையாது. பெருநகரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெருவிலே ரெண்டு பேர் மூணு பேர் மார்வாடிகள் இருக்காங்க. நாமளும் அவங்கக்கிட்ட போய் அடகெல்லாம் வச்சுட்டு வரோம். இருந்தாலும் கூட இந்த மார்வாடிகள் மட்டும் எப்படி எப்பயுமே செழிப்பாக இருக்கிறாங்க, அதுக்கு உங்களோட வாழ்க்கை முறையும் கல்வியும் எந்த அளவுக்கு காரணமாக இருக்குன்றதை பற்றி தமிழர்களான நம்மளில் யாராவது சிந்திச்சிருப்போமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் ஐரோப்பாவை சேர்ந்த தாமஸ் ஏ டிம்பர்க் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் மார்வாரிகளினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, தங்களோட வாழ்க்கை முறையால் எப்படி அவங்க பணக்காரங்களாகவே நிலைக்கிறாங்கிறத பற்றி தனியாக ஒரு மிகப்பெரிய ஆய்வு பண்ணார். அந்த ஆய்வுக்காக அவருக்கு ஐரோப்பாவில் முனைவர் பட்டமும் கிடைச்சிது. 1971வது ஆண்டில் இந்தியாவை சேர்ந்த குரு சரண் தாஸ் அப்படிங்கிறவர் இந்த தாமஸ் ஏ டிம்பர்க்கை ஒரு இடத்துல சந்திக்கிறாரு. சந்திக்கிறப்ப தான் வந்து மார்வாடிகளோட வாழ்க்கையை பற்றி அவர் பேசுகிறார். அப்போது மார்வாடிகள் பற்றின இந்த தகவல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன குருசரன் தாஸ் அந்த தகவல்களை எல்லாம் அவர்கிட்டருந்து கேட்டு வாங்கி அதை அடிப்படையாக வச்சு இந்த மார்வாரிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். நீங்கள் ஆங்கில புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை படிங்க. இந்த புத்தகத்தை படித்தாதான் அறிவு எப்படி பணமாக மாறுது, வாழ்க்கை முறை எப்படி திறமையாக மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். கடிங்கிற ஒரு மெத்த, முனிங்கிற ஒரு கணக்கு பிள்ளை, கொஞ்சம் பணம், இது மூணும் இருந்தால் ஒரு மார்வாரி சில ஆண்டுகளில் கோடீஸ்வரராக மாறிடுறாரு. எப்படி ஒரு ஆளை கோடீஸ்வரராக மாற முடியுது அப்படிங்கிறது தான் மார்வாரிஸ்ங்கிற இந்த புத்தகம் சொல்லுது. என்னடா ரோச்சைலிகளை பற்றியும் யூதர்களை பற்றியும் சொல்லிட்டு இருக்கப்போ திடீர்னு மார்வாடிகளை பற்றி சொல்கிறானே அப்படின்னு யோசிக்கக்கூடும். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்களை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்கள் புரியும். இந்த தொடரை பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து கீழே கேள்வியில் கேட்குறாங்க, ரூச்சைலிகளை நாங்கள் பார்த்ததே கிடையாது, அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, அதனால தான் அவங்களுக்கு வந்து தோன்ற மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்களால எப்படி இவ்வளவு பேரை கட்டுப்படுத்த முடியும் அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடியவங்க ரூச்சைலிகளை விட்டுருங்க, அதே மாதிரி யூதர்களையும் விட்டுருங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மார்வாடிகளை நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்கு சரியான வாழ்க்கை முறையும் கல்வியும் இருந்தால் அவங்களால தலைமுறை தலைமுறையாக, அதாவது 10 தலைமுறைக்கும் மேலே கூட பணக்காரங்களாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும். தமிழர்களில் வேறு யாருமே மார்வாடிகள் மாதிரி வாழ்க்கை முறையால் பணக்காரங்களாக ஆனவங்க கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ் சமுதாயத்தில் 2000 ஆண்டுகளுக்கு மேலே பணத்தை கட்டி காத்த சமூகம் அப்படிங்கிறது செட்டியார் சமூகம் தான். இந்த செட்டியார் சமூகத்தில் நிறைய கடுமையான வாழ்க்கை முறைகள் இருந்தது. உதாரணமாக ஒரு செட்டியார் அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் இன்னொரு செட்டியார் வீட்டுக்கு அவரோட பையனை வந்து சாதாரண ஒரு வேலைக்கு தான் அனுப்ப முடியும். அதாவது ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடைக்கு வந்து பொட்டலம் போடுற வேலைக்கு தான் அவரோட பையனை அனுப்பி வைக்க முடியும். இப்படி பொட்டலம் போட வரக்கூடிய அந்த பையனை இன்னொரு செட்டியார் வந்து ஐயோ பெரிய பணக்கார வீட்டு பையன் அப்படிலாம் பார்க்க மாட்டார். ரொம்ப அடிமட்ட வேலையிலேருந்தான் அவருக்கு கொடுப்பாரு. ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம், 15 மணி நேரம், 20 மணி நேரம் வரைக்கும் அந்த சின்ன பையனை வேலை வாங்குவாங்க. இப்படி வேலை வாங்கப்பட்டு புழிஞ்சி எடுக்கப்பட்டு அந்த பையன் தேறி வர்றப்ப தான் அந்த பையனை அவங்க அப்பா வந்து தன்னோட பையன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த பையனுக்கு சொத்தெல்லாம் மாற்றி கொடுத்து அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார். அந்த நிலமை வர்றப்ப தான் அந்த பையனை வந்து புள்ளி அப்படின்னு செட்டியார் சமூகத்தில் சொல்லுவாங்க. இப்படி கசக்கி புழிஞ்சி வேலை வாங்கப்பட்ட ஒரு பையன்
அவனே போய் கல்லால் உட்காடுறப்போ அவனுக்கு கீழே உட்காரக்கூடிய நபர்களை வந்து கசக்கி புரியறதுக்கு அந்த பையன் கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டான். அதே நேரம் நன்கொடை நல்ல காரியம் அப்படின்னு வந்துட்டா இந்த செட்டியார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் நிறைய பணம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்திருக்காங்கன்றதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்படி வாழ்க்கை முறையால் பணம் பெருகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம அடிக்கிட்டே போக முடியும். இந்த ஒவ்வொரு உதாரணத்தில் இருந்தும் நம்ம வாழ்க்கையை கற்றுக்கணும், இல்லைன்னா நம்ம கடைசி வரைக்கும் ஏழைகளாகவே இருக்க வேண்டியது தான். இந்த காணொலி ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குல்ல, இதோட தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.